சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். சமுதாயம்தான் உண்மையை மதித்து நடக்க வேண்டும். சமுதாயத்திற்கு ஏற்றாற்போல உண்மையை மாற்ற முடியாது. உண்மையை கடைபிடிக்காத சமுதாயத்திற்கு அழிவு நிச்சயம். கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டால் என்னிடம் யாரும் கோபப்பட முடியாது. யாரையும் வெறுக்காமல் இருக்க கற்றுக்கொண்டால் என்னை யாரும் வெறுக்க முடியாது. நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. நம்மிடத்தில் நம்பிக்கை, இறைவனிடத்தில் நம்பிக்கை. இதுதான் மகிமை பெறுவதற்கான வழியாகும். அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே நேரத்தில் உங்களிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை யாரும் காக்க முடியாது. கோவில்களிலும் சர்ச்சிலும் விண்ணிலும் மண்ணிலும் கடவுளை தேடி அலைந்துவிட்டு கடைசியில் அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை கண்டுகொள்வீர்கள். இறைவன் உங்கள் உயிருக்கு உயிராக அனைத்திலும் மிக அருகில் இருக்கிறார். ஆனால் அவரை தேடி கோவில்களிலும் சர்ச்சைகளிலும் அழுகிறீர்கள், பிரார்த்தனை செய்கிறீர்கள். இயேசுவை வழிபடுவதால் ஒருவன் உய்ய முடியுமா? புத்தரையும் இயேசுவையும் வழிபடுவது முன்னோர் வழிபாடாகும். இது இறை வழிபாட்டிற்கு அருகில் உள்ள நிலை. ஒரு புத்தரையோ இயேசுவையோ வழிபடுவது மனிதனை காப்பாற்றாது. அவர்களை தாண்டி இயேசுவாகவும் புத்தராகவும் அவதரித்த கடவுளை அவன் அடைய வேண்டும். ஏனெனில் கடவுள் மட்டுமே நமக்கு முக்தி தர முடியும். இயேசுவை வழிபடுவதால் ஒருவன் உய்ய முடியும் என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறு. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னணியில் எங்கேயோ அளவற்ற நேர்மை இருந்தே தீரும். ஒருவன் தன் தவறுகளை உலகறிய பேசுவதால் என்ன பயன்? அதனால் அந்த தவறுகளை போக்கிவிட முடியுமா? வலிமையும் ஆற்றலும் மிக்கவர்களிடம்தான் உலகம் இரக்கம் காட்டுகிறது. ஒருவன் செய்கின்ற செயலின் தன்மையை வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது. அந்த செயல்களை அவன் எப்படி செய்கிறான் என்பதை வைத்தே அவனை மதிப்பிட வேண்டும். நாள்தோறும் பயனற்றவற்றை பேசுகின்ற இந்த காலத்து பேராசிரியரை விட உறுதியும் அழகும் வாய்ந்த ஒரு செருப்பை மிக குறைந்த நேரத்தில் உருவாக்குகின்ற தொழிலாளி எவ்வளவோ உயர்ந்தவன். கடமை ஒவ்வொன்றும் புனிதமானது. அதை பக்தியுடன் செய்வது மிக உயர்ந்த தெய்வ வழிபாடு. மிகவும் செயல்முறை போக்கு கொண்ட யாரும் வாழ்க்கை நல்லது என்றோ கெட்டது என்றோ கூறமாட்டான். மனித குலத்தின் மாபெரும் தலைவர்கள் மேடை சொற்பொழிவாளர்கள் அல்ல. அவர்கள் உயர்நிலையில் செயல் புரிபவர்கள்.